அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 4. இதுக்கு முன்னாடி நம்ம 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்து காணொளியாக ரெடி பண்ணி தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த தமிழ் பாடக்குறிப்பானது TNPSCக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படுவதால் இதை ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் TNPSC Group 4 ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைய உரைநடையில் 4ஆம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித், அதாவது எழுத்தாளி அப்படிங்கிறதா வேர்ட்ஸ்மித் என்னும் நுண்பொருள் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். ப்ரௌசர், கம்ப்யூட்டரில் ப்ரௌசருக்கு வந்து தமிழில் உலாவி. மூச்சு திணறலுக்கான மருந்து டெரிஃப்ளின். இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் பாரதி. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எனும் வங்கி, இலா, இஎல்ஏ அப்படிங்கிற ஒரு மென்பொருள் சாப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கஸ்டமர் கேரில் நம்ம பேசாமல் நம்மளுடைய மெசேஜை டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்காக. அந்த இலாவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் எனும் உரையாடும் மென்பொருளை சாட்போட் உருவாக்கி இருக்கிறது. 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தி உள்ளனர். ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். உலக அளவில் விற்பனையாகும் ஒரே ரோபோ பெப்பர், இந்த ஜப்பானின் தயாரிப்பான பெப்பர். வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்ற 3 வகையான ரோபோக்கள் உள்ளன. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. காண்டன் நகருக்கு அருகில் சுவன்சௌ என்னும் துறைமுக நகர் பண்டைய காலத்திலும் சிறந்து விளங்கியது. பண்டைய காலத்தில் தமிழ் வணிகர்கள் அடிக்கடி இங்கு வந்து சென்றனர். இதன் விளைவாக சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் இங்கு சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு அந்த கோயிலில் இன்றும் அங்கு உள்ளது. இக்கோவிலில் சோழர் கலச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக செய்யுள், பெருமாள் திருமொழி, ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார். பாடல்கள்: வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ என்ற பாடலை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். இது பாசுர எண் 691 உள்ளது. வித்துவ கோட்டில் அப்படின்னா கேரள மாநிலம் பாலக்காடு தான் வித்துவ கோட்டில் உள்ள இறைவனான உய்வந்த பெருமாளை அன்னையாக உருகி குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாலாத தீராத, மாயம் விளையாட்டு. நூல் குறிப்பு: பெருமாள் திருமொழி, இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 1000வது பாசுரம் தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பாடப்பகுதியாக 105 பாடல்கள் பெருமாள் திருமொழியில் உள்ளன. இதனுடைய ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார். இவர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 2வது செய்யுள், பரிபாடல் எனும் தலைப்பில் எழுதியவர் மோசிக்கிரனார், சரி, கீரந்தையார். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி அப்படிங்கிற பாடலும், செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலைய தோழியும் ஊழியும் என்று பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பாடலை பாடியவர் கீராந்தையார். பொருள்: விசும்பு வானம், ஊழி யுகம், ஊழ் முறை, தன்பெயல் குளிர்ந்த மழை, ஆர் தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பில்,
ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்புத்தொகை, வாரா ஒன்றன் அப்படின்னா வாரா அப்படிங்கிறது இங்கு ஒன்றன் ஒரு ஒருமையை குறிக்கக்கூடியது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கிறோம், கிளர் கூட்டல், இத்து கூட்டல், இந்து கூட்டல், இத்து கூட்டல் அ. இதில் கிளர் பகுதி, இத்து சந்தி, இந்து விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. நூல் குறிப்பு பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று, இதன் சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல். சங்க நூல்களுள் பன்னோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. இப்பாடலை எழுதியவர் கீரந்தையார். தெரிந்து கொள்வோம், அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹெப்பிள் 1924 ஆண்டில் நம் பால்வீதி போல பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தார். இதை 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் கூறியுள்ளார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிற பாடலில் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசகம் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கூறியிருப்பார். அடுத்ததாக விரிவானம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1987 நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே முதன் முதலாக 360 டிகிரி பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் 2009 அமைக்கப்பட்டது. அடுத்ததாக உலக புகழ் பெற்ற ஒரு அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இவருடைய புனைப்பெயர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்று கூறியுள்ளார். அறிவாண்மை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்று கூறியுள்ளார். பக்கவாதம் அமைட்ரோபிக் லேட்ரல் ஸ்கலோரிசஸ் அப்படிங்கிறது தான் இந்த பக்கவாதம் நோயால் இங்கிலாந்து மருத்துவமனையில் 1963 தன் 21 வயதில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் ஒரு சில மாதமே இவர் வந்து உயிர் வாழ்வார், காலமே உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி 53 ஆண்டுகள் இயங்கி 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்திருப்பார். அது வரைக்கும் இயல்பாக இருந்தவர். 21 வயதில் கணிச்ச மருத்துவர்கள் ஒரு சில சில தினங்களில் அல்ல மாதங்களில் உயிர் இழந்துருவார் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் எத்தனை காலம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கார். 53 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். அதன் பிறகும் இருந்தார். அப்போ அந்த 53 ஆண்டுகள் பிறகு 1985 மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்திருப்பார். அப்போ போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உடலின் அனைத்து உறுப்புகளும் செயல் இழந்தாலும் கன்னத்தின் அசைவு கண் சிமிட்டல் மட்டுமே இயங்கின. எல்லா பார்ட்ஸுமே வேலை செய்யாமல் போயிடுச்சு. இது மட்டும்தான் இழந்துச்சு, இயங்கிச்சு. கன்னத்தின் அசைவு கண் சிமிட்டல் இது ரெண்டும் வச்சுமே ஒரு சாதிச்சிருப்பாங்க. கன்னத்தசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். கையால் டைப் பண்ண சிரமப்படுற நாம அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய கன்னத்தசைவு கன்னத்துடைய அசைவின் மூலமாக கணினியில் டைப்பிங் பண்ணக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு அதன் மூலமா தன்னுடைய செயல்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார். இவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயல்பட்டது செயற்கை நுண்ணறிவு கணினி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் வந்து இவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. இவரின் ஆராய்ச்சி என்பது பேரண்ட பெரிவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அப்படின்னு சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர் யாருன்னா ஜான் வீலர். முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது.
இதுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது. இவர் கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். ஐன்ஸ்டீன், நியூட்டன் இவர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா, யாருக்கு முன்னோடி, இந்த நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு முன்னோடியாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஐன்ஸ்டீனும் நியூட்டனும். கணக்கியல் துறையில், அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையில் லூகாசியன் பேராசிரியர் பதவி வகித்திருந்திருப்பார். கருந்துளை கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் போல் E=MC² கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் உலகம் எளிதில் புரிந்து கொண்டது. இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காருன்னா, அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், அடுத்ததாக காப்லி பதக்கம், காப்லி மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு எனப்படும் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ், இது எல்லாமே ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளாகும். இவருடைய பிறப்பும் இறப்பும் வந்து ஒரு வரலாற்று சாதனை மிக்கது. ஏன் அப்படின்னா, இவர் என்னைக்கு பிறந்தார், என்னைக்கு இறந்தார் அப்படின்னா, கலிலியோ நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தார். இதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் அப்படின்னு கற்பனையில் உண்மையாவே அந்த இயல்பான தன்மையோடு கேட்டிருப்பாரு. 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் யார்னா இவர் தான். அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு போன்ற தொடர்களில் பங்கேற்றார். 60வது பிறந்த நாளை பலூனில் வானில் பறந்து கொண்டாடினார். போயிங், அதாவது 727 விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயண மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். 1988 வெளியான இவரின் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்னும் நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 1 கோடி பிரதிகளுக்கும் மேல் விற்பனையானது. கூடுதல் தகவலா, கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமா வியல், நகர் கருவூர், முன்துறை அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கும். இந்த பாடல் வரி அகநானூரில் இருக்கும். இங்கு குறிப்பிடப்படக்கூடிய கருவூர் எதை சொல்றாங்க அப்படின்னா, இன்றைய கரூர், அதுதான் அந்த காலத்தில் கருவூர், இன்று நம்ம வசதிக்காக பெயர் மாற்றம் செஞ்சிருப்போம் கரூர் அப்படிங்கிறது. அடுத்ததாக கற்கண்டு, பொது எனும் தலைப்பில பொதுவா திணைகள் வந்து நம்ம 2 திணைகள் இருப்பதாக சொல்லிடுவோம். அது என்னென்ன திணை அப்படின்னு பாக்குறோம். 6 அறிவுடைய மக்களை உயர் திணை என்றும், மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அகிரினை என்றும் வழங்குவர். அதான் 2 திணைகள். திணைகள் என்னென்ன? 1 உயர்திணை. உயர்திணையில் குறிப்பிடப்படுவது 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும்தான் உயர்திணையில் சொல்றாங்க. அடுத்ததாக அதன் பிறகு இருக்கக்கூடிய உயிரினங்களை உயிரற்ற பொருள்களையும் அகிரிணையில் வழங்குகின்றனர். அகிரிணைக்கு இன்னொரு எப்படி வழங்கலன்னா அல்திணை அப்படின்னு சொல்லலாம். அகிரிணை, அல்திணை. அடுத்ததாக ஐம்பால், பால் என்பது திணையின் உட்பிரிவு. பால் பகுப்பு பிரிவு எனப்படும். இஃது 5 வகைப்படும். பால் வந்து மொத்தம் 5. என்னென்ன அப்படின்னா, உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், அகிரிணையில் ஒன்றன்பால், பலவின்பால். இதை தான் நம்ம 5 பால்கள் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன பால்கள்? மொத்தம் பொதுவாக ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 பாலையும் உயர்திணைக்கு 3 ஆண்பால், பெண்பால், பலர்பாலும், அகிரிணையில் 2 ஒன்றன்பால், பலவின்பாலையும் குறிக்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். ஆண்பால் யார்? வீரன், அண்ணன், மருதன், இப்படி ஆண்பாலை குறிக்கக்கூடியது. பெண்பால் அப்படின்னா மகள், அரசி, தலைவி. பலர்பால்னா மக்கள், பெண்கள், ஆடவர். ஒன்றன்பால் அப்படின்னா யானை, புறாமலை, ஏதோ ஒரு ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடியது. யானை, புறா, மலை, தனித்தனியாக இது எல்லாமே. யானை, புறா, மலை. பலவின்பால் அப்படிங்கிறது யானைகள், மலைகள், புறாக்கள். இதுதான் பால் வந்து 5 வகையா சொல்றோம். அடுத்ததான் மூவிடம், இடங்கள் வந்து 3. என்னென்ன இடங்கள்? தன்மை, முன்னிலை,
படர்க்கை என்று இடங்களை மூணு வகையாக பிரிக்கிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இத அட்டவணையில எடுத்துக்காட்டோடு பார்க்கும்பொழுது தன்மை பெயர் வினையில பார்க்கணும்னா தன்மை பெயர்கள் என்ன அப்படின்னா நான், யான், நாம், யாம். தன்மை வினைகள்ல பார்க்கும்போது வந்தேன், வந்தோம். அடுத்ததாக முன்னிலையை முன்னிலை பெயர்கள் என்னென்ன நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள்ல பார்த்தோம் அப்படின்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். அடுத்ததாக படர்க்கை, படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் என்னென்ன அப்படின்னா வந்தான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இவைதான் படர்க்கை வினைகள். அடுத்ததாக வழு, வழா, நிலை, வழுவமைதி அப்படிங்கிறது மூணும் தனித்தனியாக பார்க்குறோம். முதலில் வழு என்றால் என்ன? இலக்கண முறையின்றி பேசுவது தான் வழு அப்படின்னு வழு அப்படின்னு சொல்கிறோம். வழாநிலை அப்படிங்கிறது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது வழாநிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல என்னென்ன வரும்? இரு திணைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இரண்டு திணைகள் என்னென்ன? உயர்திணை, அகதிணை. ஐம்பால் என்னென்ன? ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இன்னொரு பால் என்ன சொன்னோம்? ஒன்றன்பால், பலவின்பால், பலர்பால் அப்படிங்கிறது ஐந்து பால்கள். அடுத்ததாக மூவிடம். மூவிடம் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. அடுத்ததாக காலம். காலம் மூன்று காலங்கள் என்ன இருக்கு? நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம். அடுத்ததாக வினா இருக்கு. வினாவுடைய வகைகள், விடை, அது இல்லாமல் நம்ம பார்த்துருந்தோம். அது கூட பல வகை மரபுகள் ஆகிய ஏழும். இப்போ ஏழு இருக்குதான்னு பாருங்க. இரு திணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, பல வகை மரபுகள் என மொத்தம் எவ்வளோ? ஏழு தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். இப்போ இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்குறோம். அந்த ஏழு இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கீழே தனித்தனியாக பார்க்குறோம். முதல் திணையில் சொல்லும்போது வழு என்ன? மணி வந்தது அப்படிங்கிறது வழு. அப்போ என்ன வரும்? நாங்கள் வந்தது அப்படிங்கிறது ஆண் பாலை குறிக்கக்கூடியது. அதை தான் திணையை சொல்கிறோம். இது வந்து உயர்திணையா அகிரிணையா? அகிரிணைக்கு தான் நம்ம வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உயர்திணைக்கு சொல்லும்போது ஆண் பாலாக இருந்தால் வந்தான், பெண் பாலாக இருந்தால் வந்தார்கள், பலர் பாலா வந்தால், பலர் பாலாக இருந்துச்சுன்னா வந்தார்கள். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்தது போல் மாற்றுவோம். அப்போது மணி வந்தது என்பது தவறு, மணி வந்தான் என்பது சரியானது. அடுத்ததாக பால். பால் என்ற ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு வேறுபாடு காட்டணும். ராணி, உண்டான். ராணி என்பது பெண் பால் பெயர், உண்டால் என்பது ஆண் பாலுடைய முடியக்கூடிய வார்த்தை. அப்ப அது என்னன்னு சொல்றோம்? ராணி, உண்டால் என்பது சரியானது. அடுத்ததாக இடம். நீ வந்தேன் அப்படிங்கிறது தவறு, நீ வந்தாய் என்பது சரியானது. அடுத்ததாக காலம். நேற்று வருவான். நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலத்தை பண்றோம். நேற்று அப்படிங்கிறது என்ன? முடிந்து விட்டது. அப்போ அது நேற்று அப்படிங்கிறது வருவான் அப்படிங்கிறது இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நேற்று அப்படிங்கிறது எந்த காலம்? இறந்த காலம். வருவான் அப்படிங்கிறதுடைய இறந்த காலம் என்ன? வந்தான். அடுத்ததாக வினா. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அப்போ இதில் இரு, அதாவது சிறியதோ பெரியதோ அப்படிங்கிறது, இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். அப்போ இது தவறு, இது தவறு. இங்கே பாருங்க, இது தவறானது. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்போது அது வழுவில் சொல்கிறோம், இது வழாவில். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்பது. அடுத்ததாக விடை. மணி எங்கே இருக்கிறார்? வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது எனும் பதில். மணி எங்கே இருக்கிறார்? சரியான விடை என்ன? மணி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற வினாவிற்கு மணி வீட்டிற்குள் இருக்கிறார். இருக்கிறார் நம்ம சொல்றோம். இருக்கிறார் அப்படிங்கிறது என்னது? ஒரு மரியாதை நிமித்தமாக கூறக்கூடிய வார்த்தை. இருக்கிறான், மணி வீட்டிற்குள் இருக்கிறான் என்பது ஆண்பால் வினைமுற்று. ஆனா இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? மரியாதை நிமித்தமாக பலர் பாலில் சொல்லுவோம் இருக்கிறார், இருக்கிறார்கள்.
அடுத்ததாக மரபு, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம். தென்னந்தோட்டம் கிடையாது, அதுக்கு என்னன்னு சொல்றோம், தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்றோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு. அப்போ இதுதான் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு. அடுத்ததாக வலு அமைதி அப்படின்னா என்ன, தப்பு செஞ்சா அதை பொறுத்து கொண்டு பயன்படுத்துவது. இதற்கான வரையறை என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் இந்த வழு அமைதி அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி எழுதும்போது தவறு, ஆனா என்ன சொல்றாங்க, ஏதேனும் ஒரு காரணம் கருதி அதை பிழை இல்லாம ஏற்றுக்கொள்வதுதான் வழு அமைதி அப்படின்னு சொல்றான். அதனுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, திணை வழு அமைதி அப்படின்னா என்ன, என் அம்மை வந்தாள் அப்படின்னு நாம அதாவது மாட்டை பார்த்து கூறுவது. ஒரு சில வீட்டில் அவங்க வந்து தன் குடும்பத்தில் ஒருவராகவே வளர்க்குறாங்க, பார்த்துருப்போம். அந்த இதில் மாட்டை பார்த்து என்ன சொல்கிறாங்க, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, என் அம்மை வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்னன்னு சொல்கிறோம், வந்தாள் அப்படின்னு சொன்னாலும் வந்தான் என்று சொன்னாலும் இது உவப்பின் காரணமாக அகிரினை உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து என்னது, மாடு அப்படிங்கிறது அகிரிணை, ஆனால் அது என்னவான்னு சொல்றோம், உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இதை திணையை பொறுத்து வழு அமைதி. இரண்டாவதாக பால் வழு அமைதி அப்படின்னு என்ன, சில குடும்பத்தில் சில இப்பெல்லாம் பெரிய மேக்சிமம் எல்லாத்துலேயும் அப்படிதான் பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு தந்தை தன்னுடைய மகளை பார்த்து அழைப்பது. தந்தையோ தாயோ அழைப்பது தான் என்னன்னு சொல்றோம்னா பால் வழு அமைதி. இப்ப ராசா கண்ணா அப்படிங்கிறது ஆண் பாலை குறிப்பது இலக்கண முறைப்படி, ஆனா என்ன சொல்றாங்க, பெண் பாலை அழைக்கிறது. இங்கு உவப்பின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பால் வழு அமைதி. அடுத்ததாக இட வழு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், ஒரு நாளும் அப்படிங்கிறது. இது தன்மை அப்படிங்கிறது என்ன, மாறன் அப்படிங்கிறவன் அவனை பற்றி சொல்லக்கூடியது, அவன் தன் படற்கையாக பேசுவது அப்படிதான் சொல்லக்கூடியது. அப்ப இது என்னன்னு சொல்றனா, அந்த காலங்கள், சரி, இடம் தன்மை முன்னிலை படற்கை, அந்த படற்கை தன்மையை படற்கையாக மாற்றி கூறுதல். இது கால இட வழு அமைதி. அடுத்ததாக கால வழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார், இலக்கண முறைப்படி எப்படி இருக்கணும், நாளை தமிழகம் வருகிறார். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனா அதனுடைய வினை என்னவா இருக்கணும், வருவார் அப்படின்னு தான் இருக்கணும், வருவார். ஆனா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றோம். இதில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும், ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை, ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். இது காலம். அடுத்ததாக மரபு வழு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். இதுல என்ன சொல்றாங்க, மரபுக்கு மரபு வழு அமைதிக்கு கத்தும் குயிலோசை, குயில் என்னைக்கு கத்திருக்கு, குயில் என்ன ஆகும், குயில் வந்து எப்பவும் என்ன பண்ணும், கூவும். ஆனா பாட்டுக்கு சந்த நயத்துக்கு ஏற்றது போல அவர் என்ன சொல்லியிருக்காரு, கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்றாரு. குயில் கத்தும் என்பது மரபு வழு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக புக் பேக் க்வெஸ்சன்ஸ். உனதருளே பார்ப்பான் அடியேனே யாரிடம் யார் கூறியது, உனதருளே பார்ப்பவன் பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிறது இறைவனிடம் குலசேகர் ஆழ்வார் கூறியது. இரண்டாவதாக தலைப்புக்கும் அறிவிப்புக்கும், சாரி, தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள்,
கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. இதற்கான சரியான தலைப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளனவா இல்லையா அப்படின்னு சொல்றோம். அப்ப தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மூன்றாவதாக, பரிபாடல் அடியில் விசும்பபும் அடியும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? இங்கு வானத்தையும் இங்க என்ன வரணும், ஈ அப்படிங்கிறது என்ன இருக்கு, வானத்தையும் அப்படின்னு வரணும். வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. என்னன்னா, விசும்பவும் அடியும் அப்படிங்கிறது வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. குலசேகர் ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழு அமைதியை காண்க. வித்துவ கோட்டம்மா ஆழ்வார் என்று யார சொல்றார், ஆண் தெய்வத்தை. வித்துவ கோட்டம்மா அப்படிங்கறதுனா இது என்ன, பெண் பாலை குறிக்கும். ஆனா இது என்னன்னு சொல்றோம், அப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்த உடனே சொல்றோம் இது பால் ப்ராப்ளம், ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன சொல்றோம், முதல் இது வந்து பால் வழு அமைதி இருக்குங்களா. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படிங்கறது அது என்னது, திணை உயர்திணை அகிரிணை ப்ராப்ளம். வருகிறது அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அங்க வருகிறார் அப்படின்னு சொல்றது அகிரிணையை உயர்திணையாக கருதி கூறுனதால இதை வந்து திணை வடிவமைதி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இதுதான் இலா, இஎல்ஏ அப்படின்னு படிச்சிருப்போம்ல, இதுதான் பாரத வங்கியின் ஸ்டேட் வங்கியின் உரையாடல் மென்பொருள். மொழியை ஆள்வோம், முகந்தெரியா நபரிடையே இனம் புரியா உறவு முறை என்று பாடியவர் டெபோரா பர்னாந்து என்ற இலங்கை தமிழ் கவிஞர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கி என்று பாடியவர் பாரதி. அடுத்ததாக, இந்த இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமானதில்லை, இருந்தாலும் மெட்டீரியல் வாங்குறவங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, குறிப்பை பயன்படுத்தி எதிர்மறையான சொற்கள் எழுதுதல். மீளா துயர், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதாவது ஒவ்வொரு வார்த்தை சொல்லுக்கும் எதிர்மறையான சொற்கள் எழுதுவது. மீளா அப்படின்னா மீண்ட, துயர் அப்படின்னா இன்பம். மீளா துயர் மீண்ட இன்பம். கொடுத்து சிவந்தது கொடுக்காமல் கருத்தது. மறைத்து காட்டு என்ன சொல்றோம், மறைத்து அப்படின்னா திறந்து, காட்டு அப்படின்னா மூடு. அருகில் அமர்க தொலைவில் நிற்க. பெரியவரின் அமைதி சிறியவரின் ஆர்ப்பாட்டம். புயலுக்கு பின் தென்றலுக்கு முன் அப்படிங்கிறது. அடுத்ததாக, அகராதியில் காண்க. அவிர்தல் அப்படின்னா ஒளி செய்தல், பீறல் விரிதல் பாடம் செய்தல், இதெல்லாமே அவிர்தலுடைய சினானிம்ஸ் வேர்டு. அழல் என்றால் உட்டணம், எருக்கு, தீ, நெருப்பு, கள்ளி, கேட்டைனால், கொடுவேலி, இது அழல். உவா என்றால் இளமை, இளையோன், கடல், நிறைவு, பூரணை, யானை. கங்குல் என்றால் இரவு, இருள், பரணி, நாள். அடுத்தது, கனலி என்றால் சூரியன், கள்ளி, கொடுவேலி, கரியன், நெருப்பு. கலைச்சொற்களை அறிவோம். நானோ டெக்னாலஜி மீனின் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். கலைச்சொல் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எனும் நூலை எழுதியவர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்ப இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பில் உள்ள இயல் 4 பார்த்தோம், அடுத்த காணொளியில் இயல் 5 காணலாம்.
நம்மளுடைய மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கத்திற்கு 1.5 அதாவது 1.50 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். தேவைப்படும் தேர்வர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான மெட்டீரியல் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். இல்லை எங்களுக்கு வந்து மெட்டீரியல் இலவசமாக வேணும் அப்படின்னு சில நண்பர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேவைப்படும் அதாவது ஒரு நபர் அவருடைய நண்பர்கள் 10 பேரை வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் 10 நபர்களும் இல்லை, அந்த நபர் நம்முடைய சேனலில் ஒரு 10 வீடியோவை முழுவதுமாக பார்த்துருக்கணும். அதற்கான ஆதாரத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய மெட்டீரியலை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். மீண்டும் அடுத்த கனவுலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.